நம்மள இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டேபிள் டாப்பு பண்ணுற ஃபுல் சர்வீஸ் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த கிரைண்டர், வீல், மோட்டார் இதெல்லாம் மாட்டக்கூடிய அந்த போல்ட்டு போய் ஏறக்கூடிய அந்த கிரிப்பு எல்லாமே பாடியில் இருந்து உடஞ்சிருச்சு. அதனால் அதுக்கு நம்ம இப்போ வந்து அதை அதில் பாடியோட வச்சு ஃபிட் பண்ணி எம்சில் வைக்கிறோம். எம்சில் தெரியும், எம்சில் பாக்கெட்டில் கருப்பாகவும் பச்சை கலர்லையும் ரெண்டு வருமா, அதில் கொஞ்சம் பாதி பாதி ரெண்டும் சம அளவில் எடுத்து ரெண்டையும் அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். வேலை வச்சு தேய்ச்சி ஃபுல் அண்ட் ஃபுல்லு கருப்பாகிற வரைக்கும் நல்லா அந்த மாதிரி பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு நம்ம எந்த இதை ஃபிட் பண்ணணுமோ அதை ஃபிட் பண்ணிவிட்டு அதை சுற்றி நம்ம வச்சுக்க வேண்டியது. நல்லா இது பண்ணியாச்சு. அதில் வைக்கிறோம் கிரைண்டரில் அந்த ஸ்க்ரூ போய், இது வந்து மோட்டார் உட்காரக்கூடிய இடம். அதில் பாருங்கள் அந்த போல்ட்டு நட்டு அதை பிடிமானம், அது போய் திரிய அப்படியே சுற்றி டைட் பண்ணோன்னா அதில் தான் அந்த மர இது ஒன்று கீழே கொடுத்துருப்பாங்க. பிளாஸ்டிக்குள்ளே அதில் மோல்ட்டு பண்ணியிருப்பாங்க, அது உடஞ்சிருச்சு. அதனால் இப்போ நம்ம அதை கீழே வச்சு பென்சில் வைக்கணும். திருப்பி நமக்கு கிரிப்பாக நிற்கிற மேலே இருந்து நட்டு டைட் வைக்கிறப்ப, போல்ட்டு டைட் வைக்கிறப்ப கிரிப்பாக நிற்கிறக்க, இப்போ அதை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி ரெண்டு பக்கமும் அதே மாதிரி அந்த பக்கம், அப்புறம் அந்த வீல் கிரைண்டர் பில்ட்டு வீல் வரக்கூடிய இடம் எல்லாமே இந்த மாதிரி நல்லா வச்சுக்கிறோம். ஃபிக்ஸ் பண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம எல்லாமே மோட்ரு வீல் எல்லாமே தூக்கி மாட்டேன். அதில் இப்போ இந்த போல்ட் வந்து சும்மா தான் தண்ணியாக தான் வச்சுருக்கேன், டைட்லாம் பண்ணலாம். காஞ்சதுக்கப்புறம் தான் டைட் பண்ணணும். இப்போ நம்ம எல்லாம் மாட்டணும் அப்படின்னா உடஞ்சிடும். சும்மா அது ஒரு இதுக்காக நமக்கு அந்த போல்ட்டு கரெக்டாக இது பண்ணணுன்றதுக்காக அதில் அப்படி வச்சுருக்கோம். இப்படியே நாலு இதுக்குமே, இதுக்கு ரெண்டு, அதே மாதிரி மோட்டார் வீல் வீல் வரக்கூடிய ஃப்ரேமு, இதில் ஒரு ஃப்ரேம் வரும் மோட்டருக்கு நாலு போல்ட்டு வரக்கூடிய ஃப்ரேமும், அந்த பக்கம் ஒரு ரெண்டு கிரைண்டர் வீல் வரக்கூடிய போல்ட்டு வீல் வரக்கூடிய இதுக்கு ஒரு ரெண்டு ஸ்க்ரூ வரும். அந்த பக்கமும் இதே மாதிரி தான் கொஞ்சம் உடஞ்சிருக்கு. அதுக்கும் இதே மாதிரி எம்சிஎம் நம்ம அப்ளை பண்ணுறோம். சரினோம்னா மோட்டர் நம்ம ஆடாமல் ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதெல்லாம் வச்சு காஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம நிறையா திருப்பி திருப்பி அதாவது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக, ஏன்னா நம்ம லோடு டைட் பண்ணுறதுனால கொஞ்சம் நல்லா பென்சில் வச்சுக்கணும். சும்மா லைட்டாக வச்சோம் அப்படின்னா திருப்பி இம்ப்ரூவ்மெண்ட்டும். திருப்பியும் வச்சதுனாலே திருப்பியும் கொஞ்சம் காயப்பட்டு திருப்பி வைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இருக்க மெயினாக சர்வீஸ் அப்படின்னா பேரிங் போயிடுச்சு,
பழைய பேரிங் வந்து கட் பண்ணி தான் எடுக்க முடிஞ்சு. உள்ள தனியாக உடஞ்சி உள்ளே உள்ள அந்த பேரிங்கில் உள்ள சின்ன ரவுண்டு மட்டும் அதிலே சாஃப்ட்லேயே இருந்துட்டு வரல, அதனால் அதை கட் பண்ணி தான் எடுத்தேன். எடுத்துகிட்டு பேரிங் மாட்டிட்டேன். அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப லெந்தாக இருந்ததுனால அதை நான் இதோட இது பண்ணல. பேரிங்கு அப்புறம் பெல்ட்டு ரெண்டுமே புதுசு போட்டிருக்கு. பேரிங் பார்த்தீங்கன்னா பேரிங்கோட நம்பர் வந்து 60 0/4, 60 0/4 பேரிங் போட்டிருக்குறோம். பெல்ட்டு வந்து பெல்ட்டு ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு, இருந்தாலும் புதுசு போட்டாச்சு. பெல்ட் எப்போவுமே நான் பெல்ட்டை கொண்டு போய் நம்ம கடையில் கொடுத்து வாங்குறது தான் கரெக்டாக இருக்கும். நம்பர் சொன்னாலும் என்ன ஒவ்வொரு கிரைண்டரும் ஒரு மாதிரி இருக்கலாம். 60 0/4. அப்புறம் இதுக்கு கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா 10 µF, 10 MFD போட்டிருக்கேன். இந்த பெல்ட்டு எல்லாம் போட்டாச்சு, பேரிங் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஏன்னா அதில் பேஸ் பிளேட்டில் எல்லாமே எம்சிலாம் வச்சு எல்லாம் காமிஞ்சு இதில் அப்படியே கிரைண்டரை நம்ம ஃபிட் பண்ணுறோம். மோட்டர் ஃபிட் பண்ணியாச்சு. இனி அடுத்து இதில் வீல் கிரைண்டர் வீலை ஃபிட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பெல்ட்டை வந்து முதல்ல நம்ம போட்டுக்கணும்னா இதெல்லாம் மாட்டிட்டோம் அப்படின்னா பெல்ட்டு போட முடியாது. அதனால் முதல்ல அந்த ஃப்ரேமும் கிரைண்டர் மோட்டரும் அந்த வீலும் சாஃப்டாக இருக்கக்கூடிய ஃப்ரேமும் இரும்பு ஃப்ரேம் மாட்டக்கூடிய மாட்டுறதுக்கு முன்னாடியே நம்ம பெல்ட்டை உள்ள முதல்ல இன்சர்ட் பண்ணிடுறோம். முதல்ல காட்டியிருக்கேன் இது ஆரம்பத்தில். இந்த மாதிரி எல்லாமே இது பண்ணி நட்டெல்லாம் டைட் பண்ணிட வேண்டியது. இந்த இப்போ டைட் பண்ணுற நட்டில் கீழே பிடிக்கக்கூடிய ஒரு பிராஸ் மாதிரி, பிராஸில் மரம் வச்சு ஒரு இது வச்சுருப்பாங்க, அதுதான் அந்த பாடி பிளாஸ்டிக் பாடியில் இருந்து உடஞ்சிருச்சு. அதை நம்ம எல்லாமே வச்சு எம்சில் வச்சுருக்கோம். இல்லை அப்படின்னா நம்ம வைக்கலைன்னா இந்த மாதிரி எதுவும் டைப் பண்ண முடியாது. ஏன்னா நட்டு அங்கே எதுவும் பிடிக்கிறதுக்கு அதுக்கான இடமே அங்கே இருக்காது. நம்ம அந்த நட்டோட சேர்ந்து அந்த பிராஸையும் சேர்ந்து சுத்தம் எல்லாமே மழை ரெண்டு பக்கம், அந்த பக்கம் ஒரு நட் போல்ட்டு, அந்த பக்கம் ஒரு போல்ட்டு. சின்ன பத்தாம் நம்பர் போல்ட்டு வீல ஃபிக்ஸ் பண்ணுறேன். வீல அப்படியே தூக்கி நல்லா இது பண்ணிட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணி கீழே அந்த பேரிங்க்கு மேலே போய் இது உட்காரணும். அதில் எதுவும் லூஸ் இருந்துச்சு இந்த வீலுக்கும் அந்த பேரிங்கில் அவுட்டரில் கிரிப்பாக பிடிக்கணும். அப்போ தான் அந்த நமக்கு நல்ல லோடு, மோட்டரோட லோடு வந்து இந்த வீலில் கரெக்டாக இருக்கும். இது மட்டும் அந்த பேரிங்கில் இருந்து சுற்றிடுச்சு அப்படின்னா அந்த வீலை வந்து சும்மாவே சுற்றிட்டு இருக்கும், பேரிங்கோட இது இதில் அந்த வீலுக்கு இருக்காது. அதனால் பேரிங்கும் அந்த வீலும் நல்லா டைட்டாக, இந்த பேரிங் மேலே அந்த வீல் டைட்டாக இருக்குதான்றத நம்ம செக் பண்ணிக்கணும். நல்லா டைட்டாக இது பண்ணி அந்த பேரிங்கோட அவுட்ரு இதில் போய் அந்த உள்ள வீலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பள்ளம் அந்த பேரிங் மேலே போய் நல்லா குட்டாகி உட்காந்துடணும். நல்லா வச்சு ப்ரெஸ் பண்ணி மாட்டிக்க வேண்டியது. பேரிங் எதுவும் கீழே நல்லா லைட்டாக ரொம்ப வேகமாக தட்டக்கூடாது, பிளாஸ்டிக்ன்றதுனால உடையிறதுக்கு வாய்ப்பு வந்து நல்லா லைட்டாக தட்டி இது பண்ணிக்க வேண்டியது. பாருங்க எல்லாமே நல்லா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இனி அடுத்து அந்த ஸ்க்ரூவையும் நல்லா டைட் பண்ணுறோம். ஃப்ரேமில் வீல் ஃப்ரேமில் உள்ள ஸ்க்ரூபா அந்த கீழே உள்ள பிளாஸ்டிக் பேஸ் இதுவும் அந்த இதுவும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஸ்க்ரூ அது. ரெண்டு ஸ்க்ரூ வரும், இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, ரெண்டையும் நல்லா டைட் வச்சுக்கணும்.
நல்லா ஓரளவு என்ன கீழே பிளாஸ்டிக்ன்ற நல்லா நம்ம எம்சிஎல் வச்சுருக்கோம், அதனால் ஓரளவுக்கு டைட்டு வந்துருச்சுன்னா அதோட நம்ம நறுக்குங்க, ரொம்ப போட்டு இருந்தோம் அப்படின்னு திருப்பியும் பிடிங்க பாருங்க. இப்போ எல்லாமே நம்ம எல்லாமே மாட்டி ஃபிட் பண்ணிட்டோம், ஏன்னே எல்லாம் நல்லா இருக்கான்றத ஓட்டி செக் பண்ண வேண்டியதாக ஃபைனலாக எல்லாமே ஒரு டைட்டு ஒரு செக்அப் பண்ணுறோம். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே லைன் அப் ப்ளக்கில் வயரை இது பண்ணி எல்லாம் கரெக்டாக இருக்குதா, மோட்டர் கரெக்டாக ஓடுதா அப்படின்றத இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். கெப்பாசிட்டரும் புதுசு தான் போட்டிருக்கு, பழசு இதாகிடுச்சு. மோட்டர் சுற்றி விட்டால் தான் ஓடும். இப்போ லைனாக கொடுத்து சப்ளை கொடுத்து செக் பண்ணி பார்த்துருவோம் எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு. பெல்ட்டு பெல்ட்டு பேரிங்கு மோட்ரு எல்லாமே நல்லா இருக்கு, கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ண போகிறோம். சுவிட்சிங்க ஆன் பண்ணியாச்சு, டச் சுவிட்சு பவர் சுவிட்சு ஆன் பண்ணியாச்சுன்னு கிரைண்டரில் உள்ள சுவிட்சை ப்ரெஸ் பண்ண போகிறோம். பாருங்க ஓடுது, எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. இப்படித்தான் நீங்களே வீட்டில் ஓரளவுக்கு எல்லாமே நம்மளே பார்த்துக்கலாம்.